ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன். நான் உங்கள் சபரி. கேரளா ஸ்டேட்டில் கொல்லம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் புனலூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ரின்சி அப்படிங்கிற 11வது படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எப்பயும் போல் காலையில் அவங்க அம்மா கிட்டே வந்து, நான் தூங்க போகிறேன், காலையில் ஒரு 6 மணிக்கே எழுப்பிடுங்க, சீக்கிரமாக நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்குறாங்க. அவங்க அம்மா காலையில் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ரூமில் அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்து கிடக்குறாங்க. உடனே போலீஸ்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணை யாரோ கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே டிஃபரெண்டாக இருந்துச்சு. அந்த அப்பா ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சார். அதனாலேயே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே போலீஸ் முதற்கொண்டு அவர் மேலே ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு ரின்சிக்கு என்ன நடந்துச்சு, யார் இந்த ரின்சியை இப்படி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க, வாங்க கதைக்குள்ளார போய் பார்ப்போம். கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் புனலூர் அப்படிங்கிற ஏரியாவில் 11th படிக்கிற பொண்ணு தான் ரின்சி. இந்த ரின்சி அப்படிங்கிறவங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக படிக்கிற பொண்ணு, நல்ல ஆர்வம் காட்டி நல்ல ரேங்க் எடுக்கிற பொண்ணு. அவங்களோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிஜு பீனா அவங்களோட அப்பா அம்மா. அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், ரொம்பவே பூரான ஃபேமிலி தான். ஒரு சின்ன வீட்டில் ஏகப்பட்ட ரூம், பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ரூமில் வாழ்கிற ஒரு குடும்பம் தான். 2017 வருடம் ஜூலை 8ஆம் தேதி ரின்சி அப்பையும் போல் அவங்க அம்மா கிட்ட நைட்டு வரைக்கும் படித்து முடிச்சுட்டு நான் வந்து தூங்க போகிறேன், காலையில் வந்து என்னை சீக்கிரமாக எழுப்பிடுங்க, ஒரு 6 மணிக்கெலாம் எழுப்பிடுங்க, நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக காலையில் 6 மணிக்கு அவங்க அம்மாவும் பொண்ணு சொன்னதுனால எந்திரிச்சு கதவை தட்டுறாங்க. கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அவங்க பொண்ணான ரின்சி அந்த ரூம்குள்ளார தூக்கு போட்டு இறந்து கிடக்குறாங்க. உடனே கத்துறாங்க, கணவரை கூப்பிடுறாங்க, பக்கத்தில் இருக்க வீட்டில் எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து எல்லாமே விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஃபஸ்ட்டாக பண்ணது என்னென்னா, ரின்சியோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அந்த ரின்சி அப்படிங்கிற பொண்ணை யாரோ ரொம்ப கொடூரமாக கற்பழித்து கொண்டிருக்காங்க, கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கழுத்து நெரிச்சு தூக்கு போட்ட கயிறு எங்கேருந்து வந்திருக்குதுன்னா, அந்த ரின்சியோட பொண்ணோட அப்பாவோட ஆட்டோவில் தான் அந்த கயிறு இருந்திருக்கு. ஸோ அப்போவே வந்து எப்படி அந்த ஆட்டோவில் இருந்த கயிறு மூலிமா வந்து ரின்சியை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த ரின்சியோட அப்பாவோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க. அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. போலீஸ் ஏதாச்சும் க்வெஸ்சன் கேட்டால் ரொம்பவே கன்ஃபியூஷனாகவும், ஏதோ மறைமுகமாக மறைச்சிக்கிட்டே ஆன்சர் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட பேர் அதை ஃபீல் பண்ணாங்க. அதனால் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக இந்த ரின்சியை வந்து கொன்னது அவங்க அப்பாவாக தான் இருக்கணும். அங்கே இருக்கிற எல்லா ஊர் மக்கள் எல்லாமே இவரை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்தாங்க. சொந்த பொண்ணையே வந்து இவன் கற்பழித்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே ஓப்பனாக பேச ஆரம்பித்தாங்க. இதனால அவர் ரொம்பவே நொந்து போயிட்டார். ஆனால் பிஜு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் எதுவும் கண்டுக்கவே இல்லை. அவர் ஆல்ரெடி வந்து தன்னோட பொண்ணு இறந்துட்டாங்களே அப்படிங்கிற கவலையில் இருந்தாரா, இல்லை ரியலி வந்து அவர் தான் தப்பு செஞ்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. ஒரு வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, ஒரு 3 வார பக்கம் எல்லாமே வந்து இதே நினப்போடு அவரை பார்க்கும் போது அவரால் தாங்க முடியல. எல்லாத்துலேயுமே கத்தி கதறி அழுகுறாரு, நான் என்னோட பொண்ணை வந்து இப்படி செய்யலை, நான் வந்து என்னோட சொந்த பொண்ணை வந்து இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டுமே கதறாரு. ஆனால் பார்க்குறவங்க யாரும் இது ஒரு ஆக்டிங் தான், இவர் வந்து சும்மா தான் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாரும் இவரை நம்பவே இல்லை. போலீஸும் இவரை நம்பவே இல்லை. ஆனால் போலீஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிஜு கிட்ட விசாரிக்கும் போது இவர் தான் அவங்களோட பொண்ணை வந்து கற்பழித்து கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை, எந்த விதமான ஆதாரமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனாலேயே போலீஸ் ஒரு 1.5 வருஷமாகவே இந்த ஒரு விஷயம் மூலிமா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. யார் இது பிஜு தான் வந்து தப்பு பண்ணியிருக்கானா, இல்லை பிஜுவை தவிர வேறு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு கன்க்ளூஷனை கொண்டுட்டே வர முடியல. கரெக்டாக 1.5 வருஷம் கழித்து இந்த ஒரு கேஸ் போலீஸ்கிட்டிருந்து க்ரைம் பிரான்ச்சுக்கு போச்சு. க்ரைம் பிரான்ச் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணது எல்லா நெய்பரிங் பீப்புள், அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் தான். அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாமே டான் டான் எல்லா க்ளூவுமே கரெக்டாக தராங்க. ரின்சியை கொண்டது ரின்சியோட அப்பா பிஜு தான், கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரங்களும் ஏகப்பட்டது நம்புற மாதிரியே சொல்கிறாங்க. முதல் விஷயம், அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்று தூக்கில் போட்டது அதே பிஜுவோட ஆட்டோவில் இருக்க கயிறுனால. எப்படி அந்த கயிறு ரின்சியோட கழுத்துக்கு வந்துச்சு? ரெண்டாவதாக, ரின்சி டெய்லியும் அவங்களோட பக்கத்து வீட்டு சொந்தக்காரரான வீட்டில் தான் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட வீடு பொதுவாகவே பார்த்தா ரொம்பவே சின்ன சின்ன ரூம், ஒரு சின்ன வீடு, அதனால் படிக்கும் போது ஏகப்பட்ட சத்தம் வருமே, பொண்ணால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவோட வீட்டுக்கு தான் போய் மாடியில் படிப்பாங்க. அது ஒரு பெரிய வீடு, அங்கே தான் படிப்பாங்க, நிறைய நாள் அங்கேயே தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த ஒரு கொலை நடக்கும்போது மட்டும் எப்படி ரின்சி பக்கத்து வீட்டில் தூங்காமல் இவங்க வீட்லேயே தூங்கினாங்க, எப்படி அவங்க படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது குழுவும் தந்தாங்க.
மூணாவது க்ளூவா, இவங்களோட வீட்டில் எல்லாமே சின்ன சின்ன ரூம் தான், பக்கத்து பக்கத்து ரூம் தான். ஒரு பொண்ணை கற்பழித்து கொன்று தூக்கில் போட்டிருக்காங்க. பக்கத்தில் இருந்த ரூமில் வந்து அப்பா இருந்திருக்காரு, அவருக்கு கூடவே தெரியாது. அப்பா அம்மா எல்லாமே இருந்திருக்காங்க, அவங்களுக்கு கூடவே தெரியாது. எப்படி ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளாரையோ அப்பா அம்மா இருக்கிறமோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது க்ளூவும் தராங்க. இது எல்லாமே பார்க்கும் போது கண்டிப்பாக இது பிஜுவாக தான் இருக்கும், அவங்க அப்பாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அதுவே தான் நம்பினாங்க. ஆனால் இவங்க எல்லாமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி கிரைம் பிரான்ச் கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சோன்னா அங்கே இருக்கிற மக்கள், ஏன் ரின்சியோட அப்பா அம்மாவே வந்து அது ஒரு ஷாக்காக தான் பார்த்தாங்க. அந்த குற்றவாளியோட பேர் சுனில், அவரும் அதே ஏரியாவில் தான் தங்கியிருக்காரு. அந்த சுனிலுக்கு 40 வயசு ஆகுது. அந்த சுனிலை பார்த்தோம் அப்படின்னா எல்லா நல்ல விஷயங்களும் எல்லாத்துக்குமே உதவுறது, சோசியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஒரு ஏரியாவில் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இந்த சுனிலை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்கும் போது கிரைம் பிரான்ச்சுக்கு ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான விஷயங்கள் எல்லாமே வருது. இந்த சுனிலுக்கு இருக்கிற ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, காலையில் எல்லாமே ரொம்பவே நல்லவனாகவும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறவனாகவும் சோசியல் சர்வீஸ்லாம் செய்கிறவனாகவும் இருக்கான். ஆனால் நைட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம காலையில் எப்படி பார்க்குறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எப்பயெல்லாம் ஒரு நல்ல அழகான பொண்ணை பார்க்குறானோ அதை நீட்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த பொண்ணோட வீட்டை கரெக்டாக நோட் பண்ணி நைட் டைம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் ஏதாச்சும் ஒரு ஜன்னல் கிடைக்குமா, ஏதாச்சும் ஒரு அறை வந்து கிடைக்குமா, அந்த பொண்ணை நம்மளால் சீக்கிரட்டாக அந்த பொண்ணு செய்கிறத எல்லாத்தையும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக சுனில் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ஒரு பொண்ணை பார்த்தானா கரெக்டாக நைட் போய் கரெக்டாக ஏதாச்சும் ஜன்னல் வழியாவோ இல்லை வீட்டுக்குள்ளாரையே பூத முடிச்சாலும் போய் அந்த பொண்ணு என்னெல்லாம் செய்யுது, அந்த பொண்ணு தூங்கும் போது, அந்த பொண்ணு வேறு ஏதாச்சும் விஷயங்கள்லாம் செய்யும் போது ரொம்பவே சீக்கிரட்டாக பார்க்குறதாக மட்டுமே வந்து அவன் வேலையாக வச்சுருக்கான். இந்த சீக்கிரட்டாக பார்க்கும் போது அவனுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வருது. இதுக்கே வந்து அவன் அடிமையாகி ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்து இப்படி பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் அந்த ரின்சியோட வீட்டுக்கு பின்னாடி அவன் லேண்டை பராமரிக்க வரும்போது ரின்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். ஜூலை 8 நைட்டு ரின்சி தூங்கும் போது மறைமுகமாக பார்க்கணும், ரின்சி என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுமேனு சொல்லிட்டு ரின்சியோட வீட்டுக்கு வெளியே மறைமுகமாக நின்றுட்டு இருந்திருக்கான். கரெக்டாக ரின்சி லைட் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு ரின்சி லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ரின்சி தூங்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரின்சியோட வீட்டோட பின்கதவை ரகசியமாக ஓப்பன் பண்ணி ரின்சியோட வீட்டுக்குள்ளாரையே வந்திருக்கான். ரின்சியோட வீட்டுக்குள்ளார வரும்போது பிஜுவோட ஆட்டோவிலேருந்து ஒரு கயிறை வந்து எடுத்துக்கிட்டு இந்த சுனில் வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னா, யாராச்சும் வந்து சுனில் வீட்டுக்குள்ளார போகிறத பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனே இந்த கயிறை வச்சு நம்ம கழுத்து நடித்து கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காரு. அதனால் அந்த ஆட்டோவில் இருந்த கயிறை எடுத்துக்கிட்டு அவர் பிரின்சி வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருக்காரு. ரின்சியோட வீட்டுக்குள்ளார நுழைஞ்சி ரூம்குள்ளார நுழையும் போது ரின்சி அங்கே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்கிட்டு இருந்த பொண்ணை பார்த்துட்டு யாரும் வரல, எந்த விஷயமும் நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சோன்னே ரின்சியை தொட ஆரம்பிச்சிருக்காரு. ரின்சி தொட ஆரம்பித்ததுக்கு அப்புறமே வந்து ரின்சி முழிச்சிட்டாங்க. முழித்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருனா ரின்சியோட வாயை சத்தமே போடாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த பொண்ணு திருப்பி எதிர்த்து சத்தம் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கயிறை கழுத்தில் வச்சு நெருக்கி ரின்சியை கொன்றிருக்காரு. ரின்சியை கொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணை ரொம்பவே கொடூரமாக கற்பழித்து அதே கயிறை வச்சு அந்த ரூம் தூக்கு போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஜு தான் தப்பு பண்ணாரு, பிஜு தான் தப்பு பண்ணாரு, அவங்க அப்பா தான் வந்து ரின்சியை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே சொன்னாங்க. இந்த ஊர் மக்கள்ல முக்கியமா இந்த ஒரு குரலை கொடுத்துட்டு இருந்ததே அந்த சுனில் மட்டும்தான். அதனால கிரைம் பிரான்ச்சுக்கு ரொம்பவே நீட்டா தெரியுது, எல்லா மக்கள்கிட்டையும் கண்டிப்பா அவங்க அப்பா தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அவங்களோட மைண்ட்ல வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணது வந்து இந்த சுனிலா தான் இருக்கும். ஏகப்பட்ட பேரை பிரெயின் வாஷ் பண்ணி எல்லா மக்களையுமே வந்து கண்டிப்பா அவங்க அப்பாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணதே இந்த சுனில் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் பிரான்ச் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் ரின்சி அப்படிங்கிற ஒரு +1 படிக்கிற பொண்ணுக்கு நடந்த கொடூரமான விஷயம். இந்த ஒரு கேஸில் மக்கள் அப்படிங்கிறவங்க ரொம்பவே முட்டாளாக தான் இருந்திருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே எவனோ பக்கத்தில் இருக்கவங்க வந்து அவங்க அப்பா தான் அவங்க அப்பா தான் சொல்லும் போது அவங்களும் வந்து ரின்சியோட அப்பா தான் இவங்களை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சி ஆல்ரெடி ஒரு மனுஷன் வந்து தன்னோட பொண்ணு வந்து இப்படி கஷ்டப்பட்டு இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவரை திருப்பி திருப்பி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அவர் மேலேயே பழி போட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இது கேட்கவே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. என்றைக்குமே எந்த கேஸ்லையுமே ஒரு கோர்ட் வந்து தண்டனை தர வரைக்கும், ஒரு போலீஸ் வந்து முழுமையாக கண்டுபிடிக்க வரைக்கும் யாரையுமே வந்து இவன் தப்பு பண்ணிட்டான், இவன் வந்து கொன்னுட்டான், இவன் வந்து இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. என்றைக்குமே என்னோட வீடியோ ஆகட்டும், நான் சொல்கிற நபர்கள் ஆகட்டும், என்றைக்குமே ஒரு கோர்ட் என்றைக்கு தண்டனை தருதோ அப்போ தான் அவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுறான். இந்த சுனில் மாதிரி ஒரு மனித மிருகங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? கோர்ட்டில் வந்து என்ன வேணாலும் தண்டனை தருவாங்க, ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தண்டனை தரணும் அப்படின்னா என்ன தண்டனையாக இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை பை.